நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்நிலை தகுதி ஒன்றும் இல்லையே, என் தெய்வன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தெய்வன் முன்னால் மேன்மை பாராட்ட. குயவனாம் தெய்வன் கையிலே, நான் ஒரு களி மண்தானே. குயவனாம் தேவன் கையிலே, நான் ஒரு களி மண்தானே. வளைவரும் வடிமைப்பதும் தேவனே, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. என்னை வளைவரும் வடிவமைப்பதும் தேவனே, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தெய்வன் முன்னால் மேன்மை பாராட்ட. சோதரிக்கிற ஆண்டவரே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஈசப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் ராஜா மறுபடியுமா இந்த ஜாஷ்வா டிவியின் மூலமா ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கும்படியா, உங்களுடைய வார்த்தையின்படி நீ பேசும்படியாய் கூட செபிக்கிற, உங்களுடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்கும்படியாய் கூட செபிக்கிற ஆண்டவரே, நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய கரமாத்திரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து விபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜாஷ்வா டிவியின் நிமித்தமாக உங்களுக்கு நான் நன்றிகளை தேரெடுக்கிறோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நம்மளை வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு நான் சோதரங்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது யோவேல் 2:26. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து, திருப்திங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்குமா என்று தெரியாது. ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிற வாக்கு தத்துவம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். யாரை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார், யார் திருப்தி இல்லாம இருக்காங்க? உலக பிரகாரமாக நாம் 3 வேளையும் என்ன செய்கிறோம், உணவு உட்கொள்கிறோம், நல்லா வயிறு நிறையணும், அப்படி திருப்தியா நம்ம சாப்பிடுறோம். ஆனா இப்படிப்பட்டவங்க திருப்தியா சாப்பிட முடியாதவங்களும் இந்த உலகத்துல என்ன செய்தாங்க, இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. நம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலக பிரகாரமான சாப்பாட்டுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருந்து திருப்தி அடையும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், சம்பூர்ணமாக திருப்தி அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக பேரை நம்ம பார்க்கிறோம், நிறைய செல்வங்கள் இருக்கும், நிறைய பணம் இருக்கும், ஆனாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, திருப்தியாகவே இருக்க முடியாது. இது இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லுகிறார். எப்படி தேடும் பொழுது, அவரை முழு மனதோடு நாம் தேடும் பொழுது அவர் என்ன செய்கிறார், நம்மளை திருப்தியடை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், அவரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எப்பொழுது, அவரை தேடும் பொழுது. நாம் அநேக நேரம் தேடுகிறோமா? நாம் எவ்வளவு இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போல கர்த்தருக்கும் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும்படியான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அதே அதிகாரம் யோவேல் 2:19 சொல்கிறார், கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி,
இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். நம் நிந்தை நீங்கும் போது அவர் என்ன செய்கிறாரா, நம்மளை திருப்திப்படுத்துகிறார், நிந்தைகளை போக்குகிறவர். நமக்காக தான் அவர் என்ன செஞ்சார், கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டார். நம் அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்யறார், காயங்கள் பட்டார். அவர் சிலுவையில் தொங்கும் போது எத்தனையோ பேர் நிந்திச்சாங்க, யாருக்காக, நமக்காக மாத்திரம்தான். என் ஜனங்கள் மீட்படைய வேண்டும், என் ஜனங்களுடைய நிந்தனைகள் மாற வேண்டும், என் ஜனங்களுடைய சுமைகள் மாற வேண்டும், அவமானங்கள் மாற வேண்டும், அக்கிரமங்கள் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அன்றி தனக்கு எல்லாருக்காகவுமே கத்தர் என்ன செஞ்சார், அன்று சிலுவையில் கல்வாரி சிலுவையில் தொங்கினார். நிந்தையாக எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். நிந்தை மாறும் பொழுது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். நிறைவுகள் எல்லாம் வரும் பொழுதுதான் ஒரு திருப்தி நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படும். நாங்கள் சின்ன குழந்தையா கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு சேர்த்து தெரிய வர போது எங்களுடைய வீட்டுக்கு சூழ்நிலைகள்லாம் நிறைய கஷ்டங்கள், கடன் பாரங்களோடு தான் நாங்கள் நிறையா இருப்போம். அப்போ போதே அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போதே நான் பீடி சுற்றுவேன். ஆனால் பீடி சுற்றிட்டு வந்தால் வாரம் ஆனால் எங்களுக்கு ஒரு 5 ரூபா தருவாங்க எங்கள் அப்பா அம்மா. அப்பொழுது அந்த 5 ரூபா தந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக தெரியும், இன்றைக்கி 5 ரூபா நம்ம அப்பா அம்மா தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு திருப்தி கிடையாது. அந்த 5 ரூபாயும் தருவாங்க, 2 நாள் என்ன செய்வாங்க, காப்பி எங்களுக்கு காசு இல்லைன்ட்டு அதை வாங்கிக்கிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டங்கள், கடன் பாரங்கள். அதே போல் ஒரு பீடி கடையிலேருந்து ஒரு சம்பளம் வாங்கிட்டு வந்தோம்னா எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. எங்களோட வாழ்க்கையில் திருப்தி கிடையாது, ஒரே அழுகையும் கண்ணீரும் நிந்தனை அவமானங்களை பட்டோம். எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, மெயின் ரோட்டில் எங்கள் வீடு கட்டியிருந்தோம், எங்கள் அம்மா நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய், இன்றைக்கும் நல்லா ஜெபிப்பாங்க எங்கள் அம்மா. அப்பொழுது எங்கள் கஷ்டத்தை போய் யாருக்கிட்டேயும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, அழுவோம். கடை பலசர கடை வச்சுருந்தோம், அது எல்லாம் நட்டமாகி விட்டது. எதை எடுத்தாலும் ஒரே கஷ்டம், கடன் வட்டி, இப்படி தான் சூழ்நிலைகள்லாம் போய்கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஒருத்தங்க கடன்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன செய்வோம்னா, 8 மணிக்கே லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் படுக்க மாதிரி தூங்கிடுவோம். அப்புறம் அவங்க எல்லாம் வெளியே எங்கே எங்களை பார்க்காம அவங்க ஒரு 10 மணி வரை இருந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படுப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் நம்மளுடைய நிந்தனைகளை கத்தர் என்ன செஞ்சார், மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். நம்மளை நிந்தனையாகவே என்ன செய்கிறவர் வைக்கல. இன்னைக்கு உயர்ந்த ஒரு கிருபையினால நல்ல வீடு வாசல்களை கத்தர் தந்திருக்கிறார், நல்ல செழிப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா, சோத்ரம் கத்தருக்கு, நான் சோத்ரங்கள் ஏறடிக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் கடந்து வரும் பொழுதுதான் யார் திருப்தி இல்லாம இருக்காங்க, யார் திருப்தியோடு இருக்காங்க என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நிறைய செல்வந்தர்கள் உண்டு, ஆனால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அதை அனுபவிக்கவே முடியாது. ஆனால் நாம் கர்த்தருக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து அவரை தேடுகிற பொழுது அந்த நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லுகிறார். அவர் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் ஆசீர்வதித்தா மட்டும்தான் நமக்கு அந்த திருப்தியான கரம் கிடைக்கும். ஆனால் நம்ம நினைக்கிறோம், நம்ம எவ்வளவோ நேரம் ஜோ பண்ணிட்டோமே, எவ்வளவோ நேரம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பைபிள் வாசித்துட்டோம், ஆனால் எனக்கு என்ன செய்யலை, திருப்தி என்னதே இல்லையா, என் வாழ்க்கையே இவ்வளவுதானா, என் ஒரே கடன் பிரச்சனையோடய நான் இப்படியே இருக்க வேண்டுமா என்று சொல்லி கூட நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். அதான் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்படி, அவரை நம்பி நாம் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அதற்கு கண்டிப்பாக என்ன செய்வார், ஒரு முடிவு செய்வார், அற்புதங்களை செய்வார். அதே போல தான் அந்த வசனத்தில் 26வது வசனத்தில் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. எப்படின்னா, நீ கஷ்டப்படும் போது, துன்பப்படும் பொழுதோ, நீ அழுகிற போதோ, கத்தரை துதிக்கும் பொழுது அவர் உன் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உன்னை திருப்தி அடைவா செய்வகிற தேவனாயிருக்கிறார். ஒருபொழுது வைக்க மாட்டார், அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் எல்லாம் ஒரு நிமிஷம்தான். அந்த பரலோக வாழ்வை காண வேண்டுமானால் நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். ஒருவேளை நாம் அனுதினம் உணவு உள்கொண்டு நம்ம சரீரத்திற்காக அது ஆகாரத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், திருப்தி அடைகிறோம். ஆனால் அவருடைய பாதத்திலே காத்திருந்து இந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் திருப்தி அடைகிறதா என்று சொல்லி நாம் பார்க்கிறோமா? கத்திர தேடும் பொழுதுதான்
அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய ஆத்துமா என்ன செய்யும், திருப்தி அடையும். நம்முடைய ஆத்துமா திருப்தி அடையும். மத்தேயு 14 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 15 வசனத்தில் இருந்து 20 வசனத்து வரை. அங்கே என்ன செய்தாங்க, ஒரு வனாந்திரத்தில் சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமாகிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பாத்திரங்களை கொள்ளும்படி அவர்கள் அனுப்பிட வேண்டும் என்று சொல்லுதாங்க. சீசர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, அவர்கிட்ட அந்த வனாந்திரத்தில் நம்ம இருக்கோம், நேரம் ஆகுது, எல்லா ஜனங்களையும் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுதாங்க. ஆனால் இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். வனாந்திரத்தில் என்ன போஜனம் இருக்கும் என்று சொல்லி என்ன செய்வாங்க நினச்சி கூட பார்த்துருப்பாங்க. ஆனால் இயேசுவை சொல்கிறார், அவர்களை போய் நீங்கள் என்ன செய்யுங்க, போஜனம் கொடுங்கள். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை, வெறும் 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது, அவைகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 19 வசனம், அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரடித்து கொடுத்தார், சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எவ்வளவு அற்புதமான தேவனாய் இருக்கிறார் பாருங்க. வெறும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு கத்தர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி அவருடைய வசனத்தை அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆத்துமாவுக்குடைய அந்த ஆத்துமா என்ன செஞ்சது, அந்த ஆத்துமாவுக்குள்ள ஆகாரத்தையும் கத்தர் கொடுக்கிறார். அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, சரீரத்துக்கு உதவான ஒரு ஆகாரத்தையும் கத்தர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம சரீரத்துக்கு ஆகாரம் கண்டிப்பா தேவை, அதே போல நம்முடைய ஆத்துமாவுக்கும் ஆகாரம் கண்டிப்பா தேவை. எப்படி நம் திருப்தியா இருக்கும் பொழுது, கத்தருடைய சமூகத்தை தேடும் பொழுதுதான் அந்த ஆத்துமா என்ன செய்யும், திருப்தி அடையும். அதான் சொல்கிறாரு, ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரிடத்தில் கொடுத்தார்கள், சீசர்கள் ஜனங்களுக்கு என்ன செய்தாங்க, கொடுக்காங்க. எதுவுமே பேசலை, அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. நம் கத்திர மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுதோம், ஆனால் அந்த கஷ்டம் நீங்கி போன பிறகு நம்ம என்ன செஞ்சிருந்தோம், ஆண்டவரையே மறந்து இங்கே போயிருந்தோம். மறுபடியும் ஒரு கஷ்டம் வந்தா இல்லை, அப்படி இல்லை, அவரை அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும், தேடுகிறவளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை கத்தர் என்ன செய்வார், திருப்தியடை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் எல்லாரும் சாப்பிட்டு என்ன எத்தனை கூடை எடுத்துட்டாங்க, 12 கூடை நிறைய மீதமே எடுக்க வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய அற்புதம் உள்ள தேவனா இருக்காரு. அப்போ அன்னைக்கு செஞ்ச அற்புதம் உள்ள தேவன், அதிசயமா நடத்தி வந்த தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம நினைப்போம் உடனே ஆசீர்வாதம் வரணும், நோ இல்லை. ஒரு விதைய போடுதமானா அந்த விதை என்ன செய்யுது, 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் என்ன செய்யுது, முளைச்சே வருது. உடனே என்ன செய்யாதது, ஒரு செடியாகவோ ஒரு கொடியாகவோ என்ன செய்யாது, வராது. அது முளைத்து அதற்கு பாதுகாப்பு, எத்தனை பாதுகாப்பு, மென எறும்பு சாப்பிடக்கூடாது, ஒரு பறவை கொத்திடக்கூடாதுன்னு சொல்லி அநேக பாதுகாப்புலாம் நம்ம என்ன செய்கிறோம், போடுறோம். அதுக்கு அனுதினமும் என்ன செய்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், களை இருந்தால் களையை எடுக்கிறோம், அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நாம் கொடுக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு அது என்ன செய்யுது, அதனுடைய கனிகளை நமக்கு என்ன செய்கிறது, தருகிறது. இதே போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும், அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், அவர் மேலே ஊற்றப்படும் பொழுது, அவர் நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியும், திருப்தியாக்க முடியும். அது கனி தரும்பொழுது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அதே போல தானே ஏசப்பாவும் நம்மளை இப்படியாவது இந்த பிள்ளை நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டா, கனி தர மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டே இருக்கிறார். அப்போ எவ்வளவு அதிசயமாக நடத்துகிற தேவன் பார்த்தீங்களா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் அவமானம் இன்னும் மாறவில்லையே, என் நிந்தனை இன்னும் மாறவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கூட நீங்கள் அநேக நேரம் நினைக்கலாம். நோ, என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய போகிறீர்கள். உங்கள் நிந்தனைகள் மாறும், உங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அன்று கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் கலங்காதீர்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாங்க, என்னோட பிள்ளைகளுடைய எதிர்காலமே இன்னும் என்ன செய்யலை, நடக்கலை,
நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், எப்படி நான் திருப்தியா இருக்க முடியும் என்று சொல்லி கூட நீங்க நினைக்கலாம். இல்ல, அவரை நோக்கி பாருங்க. உங்க ஆத்மாவுக்கு அந்த கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ஆத்மா திருப்தியாகி இருக்கும் பொழுது அது குறைவாய் இருந்தாலும் அது என்ன செய்யுமா, நிறைவாய் தெரியும். நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் என்ன செய்யும், காணப்படும். பிரசங்கி எடுத்துக்கிடுவோம். பிரசங்கி 6:3 சொல்லுது, ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்க ஆயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்மா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும். இந்த உலகத்துல நம் பிள்ளைகளை பெற்றிருக்கலாம், அநேக வருஷம் நம் ஜீவித்திருக்கலாம், தீர்க்க ஆயுசு நிறைய வயசு நம்ம என்ன செய்யலாம் அடைந்திருந்தாலும் அவன் ஆத்மா அந்த செல்வத்தால் என்ன செய்யாது, திருப்தி அடையாது. ஒரு செல்வம் என்ன செய்யாது, அந்த ஆத்மாவை திருப்தி படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அவர் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த ஆத்மா நமக்குள்ள என்ன செய்யுமா, திருப்தியாகுமா. ஒரு செல்வமோ ஒரு பணமோ அல்லனா நம்ம எவ்வளவோ காணிக்க கொடுக்கிறோமே, என்னை கடவுள் என்ன செஞ்சிருவாரு, என் ஆத்மாவை திருப்தி ஆக்கிடுவார் என்று சொல்லி கூட நீங்க நினைக்கிறானோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அவரை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வார், அந்த மீட்பை தருவார், அந்த ஆத்மாக்களுடைய திருப்தியை என்ன செய்வாரு, தருவார். அதே போல் அதிகாரம் பிரசங்கி 6:7 சொல்லுது, மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவனுக்கு அவன் வாய்க்கு தானே. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறது சாப்பிடுறதுக்கு மட்டும்தான். சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நம்ம அனுதின வேலைகளை செய்கிறோம், நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம், அந்த மாதிரி உள்ள வேலைக்கு தான் இதில். ஆனால் நம்ம என்ன செய்தோம் அதை நினச்சிலாம் நம்ம சந்தோஷப்படுறதே கிடையாது. நமக்கு கத்த நல்ல குடும்பத்தை தந்திருக்காரு, நம்ம பிள்ளைகளை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம சந்தோஷப்படுறதே கிடையாது. நம்மளுக்கு நல்ல இருக்க இடம் தந்திருக்கார, நல்ல சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு தந்திருக்காங்க, நல்ல ட்ரெஸ் தந்திருக்காங்க, அதை நினச்சி கத்தரை துதிக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு கவலைப்பட்டு கொண்டே எனக்கு திருப்தி இல்லை திருப்தி இல்லைன்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்தோம், அன்னநிதனமும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கோம். ஆனால் மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்கு தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. மனசு என்ன செய்யாதது, திருப்தி இல்லை. எப்படி அவரை நோக்கி இல்லை அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு திருப்தி படுத்தீங்களோ அதே போல தான் நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய மனமும் என்ன செய்யுமாம், திருப்தியாக இருக்குமா. அந்த பிரசங்கத்துடைய மாயை மாயை எல்லாம் மாயை, இந்த உலகமே எல்லாம் என்ன செய்யுதான், மாயை தான். ஆனாலும் நம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவருக்காக நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை என்ன செய்வாராம், திருப்தியாக்குகிறார். நம்மளுடைய ஆத்மாவை கர்த்தர் என்ன செய்கிறாரு, திருப்தியாக்குகிறார். அதே போல நம்மளுடைய மனதுக்கு என்ன செய்கிறார், ஒரு திருப்தியை தருகிறார். நம்மளுடைய மனதும் நம்ம இருதயமும் நம்மளுடைய ஆத்மாவும் திருப்தியா இருக்கும் பொழுது அவர் அதில் வாசம் பண்ணும் பொழுது நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யுமா, சம்பூர்ணமான ஒரு திருப்தியாதான் தெரியும். நம் குறைகளே கண்டுபிடித்தோமானால் ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, திருப்தியாகவே இருக்கவே முடியாது. இன்றைக்கு ஒரு தேவை இருக்கும், நாளைக்கு ஒரு தேவை இருக்கும், அடுத்த நாள் ஒரு தேவை இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகள் நம்மளுக்கு உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாளைய தேவை, நாளைக்குள்ள தேவையை குறித்து இன்னைக்கே நம்ம கவலைப்பட்டிருக்கோமானா அதை என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் நாளைக்கு என்ன தேவைன்னு சொல்லி நீ இன்னைக்கு என்ன செய்து கத்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது கத்தர் அதை என்ன செய்வார், நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைய செய்வார். உங்கள் ஆத்மாவும் என்ன செய்யுமா, திருப்தி அடையும். உங்கள் மனதும் என்ன செய்யும், திருப்தி அடையும். நீங்கள் சாப்பிட்டும் என்ன செய்வீங்க, திருப்தி அடைவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு, நிறைய அவங்க நல்ல பணக்காரங்க தான், ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி கிடையாது. எப்படின்னா செல்வத்தையோ பணத்தையோ ஐஸ்வர்யத்தையோ யாரும் என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. நல்ல சாப்பாடுனா நல்ல ஆகாரத்தை செஞ்சு நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுடைய நம்மளுக்கு திருப்தி ஏற்படும். ஆனால் அவங்களால அதை என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் அவங்க என்ன செய்தாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் பணம் எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவங்க ஆத்மா என்ன செய்யுமா, திருப்தி அடையும். அவங்க மனது என்ன செய்யுமா, திருப்தி அடையும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இப்படி பணமோ செல்வமோ எனக்கு இருந்தா நான் இவ்வளவு திருப்தியா இருப்பேனே, எனக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம கூட என்ன செய்யலாம், அநேக நேரம் நினைக்கலாம். இல்ல, அப்படி நினைக்காதீங்க. பணமோ
செல்வமோ நம்மளை என்ன செய்யாது, கண்டிப்பாக திருப்தி படுத்தவே முடியாது. போன வருஷம் கொரோனா டயத்தில் யாராவது வேலைக்கு ஒரு 4 மாதம் போனீங்களா? இப்போ இருக்க மாட்டீங்களே, வீட்டில் தானே எல்லோரும் இருந்திருப்பீங்க. அந்த நேரம் எதையாவது நினச்சி கவலைப்பட்டு, நான் எனக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சுருப்போம், கவலைப்பட்டு இருப்போம். ஆனால் ஒன்று என்னென்னா, அவரை தேடுத பிள்ளைகளுக்கு கத்தர் என்ன செஞ்சார், திருப்தியான ஆகாரத்தை கொடுத்தார், ஆத்ம ஆகாரத்தை என்ன செய்யாதார், கத்தர் கொடுத்தார். இதே போல தாங்க அநேக நாட்களில் நம்ம கூட நினைக்கிறோம், ஒருவேளை இந்த உலகம் இப்படியே போயிருமா, அல்லனா நான் இவ்வளோ நாள் இவ்வளோ பிறந்ததுலேருந்தே இவ்வளோ நாள் வரை இருக்கேனே, எனக்கு இவ்வளவு கஷ்டத்தோடய நான் இருக்கணுமா, அல்லனா இந்த வீட்டிற்கு நான் திருமணமாகி வந்த நாளிலேருந்தே நான் இவ்வளோ கஷ்டப்படுதேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிக்கும் பொழுது அவர் உங்களை என்ன செய்வார், திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களும் அநேக நாட்களில் என்ன செஞ்சாங்க, திருப்தியாக அநேக மாறாவின் நேரம் என்ன செஞ்சார், மதுரமாய் மாற்றினார், காடைகளை கொடுத்தார், எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன செஞ்சாங்க, அவருக்கு கொஞ்சம் அந்த அவங்க அந்த வழியை விட்டு போகையில் என்ன செஞ்சாங்க, கத்தருக்கு முன்பாக முறுமுறுத்தாங்க. முறுமுறுக்க கூடாது. முறுமுறுத்தம்னா கத்தர் நம்மளை என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. நம் அவரை ஒவ்வொரு நாளும் நம்ம தேடும் போது நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார்ல. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். அப்போ நம் கைகளையோ நம் கண்களையோ அவருடைய வானத்துக்கு நேராக அண்ணாந்து பார்த்து, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு நீர் என்னை சம்பூர்ணத்தால் நிரப்புங்க, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீங்களேப்பா, இன்னுமாய் நான் உங்களை துதிப்பேன் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் துதிக்கும் பொழுது இன்னுமாய் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அதான் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை நான் இயேசுவாமியை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு ஆனால் நிறைய கஷ்டங்களே வருகிறதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கீங்க. நோ ஃபைட்டர்ஸ் காட் ஜீசஸ் கேன் பவரேஷன். நீங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 81:16 பார்த்தீங்கன்னா, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இப்போ எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க, உச்சிதமான கோதுமை, விலையேறப்பெற்ற கோதுமையினால் அவர் நம்மளை என்ன செய்கிறாராம், போஷிக்கிற தெய்வனாக இருக்கிறார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். தேன்னா நல்லா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், தேனு அப்படியே ஒரு இனிப்பாக இருக்கும், தெவட்டும். ஆனால் கண்மலையின் தேனிலாம் உன்னை நான் என்ன செய்வேன், திருப்தியாக்குவேன். அப்போது எப்படி நம்மளை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், இந்த உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனெல்லாம் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி நம்ம கூட பேசுறாரு. இப்படி நம்ம நடக்கணும், இப்படி என்னை கத்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, அனுதினமும் அவரை தேடுங்க, முறுமுறுக்காதீங்க, அவரை நோக்கி பாருங்க, கத்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை அதிசயமாக நடத்த வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீ பேசின வார்த்தைக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆண்டவரே அதிசயமா உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே அப்பா நீ நோக்கி பார்க்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதென்று சொன்ன வசனத்தின் படியே ஆண்டவரே, எஸ்ஸப்பா யாரெல்லாம் ஆண்டவரே நிந்திக்கப்பட்டும் அவமானப்பட்டும் நான் என்ன செய்வது என்று சொல்லி கூட ஒவ்வொரு நாளும் மங்களாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவே நீ தொடும்படியாய் கூட ஜெபிக்கிற ஆண்டவரே, நீ பேசும்படியாய் கூட ஜெபிக்கிற ஆண்டவரே, நீ திருப்தியாக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம், அவருடைய ஆத்மா திருப்தியாகும்படியாய் கூட ஜெபிக்கிறோம், அவருடைய சரீரங்கள் ஆண்டவரே திருப்தியாகும்படியாய் கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. குடும்பத்திற்கும் எல்லா குறைவும் நிறைவாய் மாறும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். கல்வாரி அன்பை பெற்றுக்கொண்டாய் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்பா உங்களுடைய ஜனத்துக்கு நீ கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்ம ஆண்டவரே உங்களுடைய ஆத்மா தாகத்தை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த தீ ஃபைட்டர்ஸ் காட் ஜீசஸ் க்ளோரி டு பவரேஷன் ஆண்டவரே. இசப்பா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இசப்பா யாரெல்லாம் ஆண்டவரே உமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே அவர்கள் உண்மை நோக்கி ஆண்டவரே அன்னுந்தினமும் பார்க்கும்படியாய் ஆண்டவரே உடைய ஆத்துமாவில் ஆண்டவரே அவர்கள் திருப்தி அடையும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த கிருபை நீர் இப்பொழுதே வைப்பதற்காய் சோதர ஆண்டவரே. அப்பா நீர் காட் ஜீசஸ் க்ளோரி டு காட் ஃபாதர் நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே. இஸ் இன் த ஃபாதர் நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே. இஸ் க்ளோரி டு ஸ்காட் கோபரேஷன் ஆண்டவரே. இஸ் மை ஃபாதர் நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் தாமே உங்கள் முன்னே கடந்து செல்வா. இஸ் ஷேக் காட் ஜீசஸ் பவரேஷன். ஒன்றுக்கும் கவலை கொள்ளாத ரைமேட் ஃபாதர் காட் ஜீசஸ் பவரேஷன் ஆண்டவரே. கர்த்தர் திருப்தியாக்குகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். உங்கள் குறைவுகளை கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நெறிவாக்க வல்லதாக இருக்கிறார். கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜாஸ்வா டிவிக்காக ஜெபிக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே அநேக இடங்களுக்கு இன்னும் நீ பயன்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய கரத்திற்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுக்கும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.